நியூசிலாந்து மண்ணில் 100 வருட யுக சாதனை படைத்த மாஸ்டருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, மாஸ்டர் படத்திற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் நிலையில் நாளைய தினம் உலகம் முழுக்க உள்ள திரையரங்குகளில் வெளிவர உள்ளது மாஸ்டர். குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் மாஸ்டர் பட ரிலீஸை மாநிலங்களின் திருவிழாவாகவே கொண்டாட தொடங்கிவிட்டனர் தளபதி ரசிகர்கள். இதனால் இந்த இரு மாநிலங்களிலும் தியேட்டர்கள் உள்ள பகுதிகள் அனைத்தும் இப்போதிலிருந்தே திருவிழா கூட்டம் போல நிரம்பி வழிய தொடங்கிவிட்டது. இப்படி இருக்கையில் தமிழ்நாடு, கேரளா என்று மாநிலங்களை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, மும்பை என ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மாஸ்டர் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில், மற்ற நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் கூட மாஸ்டர் படத்திற்கு ஒரு போதிய அளவிலான வரவேற்பும் உள்ளது. அந்த வரிசையில் நியூசிலாந்து நாட்டில் 14 இடங்களில் மாஸ்டர் படம் வெளியாக உள்ளது. அதுவும் படம் வெளிவரப்போகும் முதல் நாளில் மட்டும் 2553 டிக்கெட்டுகள் முன்பதிவிலேயே விற்றுள்ளது. அதாவது, வெறும் 49 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஒரு இந்திய படத்திற்கு இந்தளவு அதிக எதிர்பார்ப்புனா அது இந்த மாஸ்டர் திரைப்படத்திற்கு மட்டும்தான். அதுவும் முதல் நாள் காட்சிக்கு ஒரு இந்திய படத்திற்கு முன்பதிவில் மட்டுமே 2553 டிக்கெட்டுகள் இதுவரை விற்றுள்ளது. பாகுபலி, தங்கல் போன்ற படங்களுக்கு 2000 டிக்கெட்டுகள் கூட முதல் நாள் காட்சிக்கு முன்பதிவு ஆகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் நியூசிலாந்தில் உள்ள ஒரு பிரபல தியேட்டர் இதை கொண்டாடும் விதமாக அவர்களது தியேட்டரின் அடையாளமாக விளங்கும் கடந்த 100 வருட காலத்தில் சிறந்து விளங்கிய சில படங்களின் போஸ்டரை அவர்களது தியேட்டரின் முகப்பில் பயன்படுத்துவார்கள். அந்த வரிசையில் தற்போது மாஸ்டர் பட போஸ்டரை அந்த திரையரங்கம் பயன்படுத்தியுள்ளதாக ஒரு போஸ்டர் வெளிவந்துள்ளது. அதுவும் இதுவரை இந்த போஸ்டர்களின் வரிசையில் ஒரு இந்திய படம் கூட வெளியானதே கிடையாது. ஆகவே முதல் முறையாக 100 வருட சிறப்பு திரைப்படங்களின் போஸ்டர்களின் வரிசையில் நம்ம மாஸ்டர் படத்தின் போஸ்டர் மட்டுமே வெளிவந்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நியூசிலாந்து மண்ணில் இத்தகைய 100 வருட சாதனை படைத்த மாஸ்டர் திரைப்படத்தின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.